லீவுல மாணவர்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்து எழுத சொல்லுங்க. எங்களுக்கு படிக்க தெரியாத நாங்க ஏதா வந்து சொல்லி கொடுக்கறது. வீட்ல வேற யாரும் படிச்சிருந்தா சொல்லி கொடுங்க. படிக்க தெரியாதவங்க ஒரு வருஷமா புக் கொடுத்திருக்கீயா மூட்ட கட்டி வச்சிருக்கறோம். ஏ பிள்ளைகளுக்கு படிச்சதே மறந்து போச்சு. ஏதா வந்து சொல்லி கொடுக்க சொல்றியா? அரசாங்கம் சொல்லுது நாங்க செய்யணும். அப்ப அரசாங்கம்னா எங்க ஊருக்கு ஸ்கூலுக்கு எங்க ஊர்ல ஒரே கிராமம்தே. வேற ஊர் கிராமத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி எங்க ஊருக்கு பரணாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா ஒரு வருஷமா ஸ்கூல் அடைச்சு போட்டுருக்கீங்க. புக்கு நோட்டு எங்களுக்கு எதுவும் தேவை இல்ல. புக்கு நோட்டு யாரும் நம்ம ஊர்ல யாரும் வாங்காதியா? வந்தபடியே கொண்டு போட்டியா இல்லன்னா அவங்க மூட்டை கட்டி நம்ம மூட்டை கட்டி தானே போடுறான். நம்மளுக்கு தேவை இல்ல. அவங்களே மூட்டை கட்டி வச்சுக்கிட்டோம். கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்னாக்கா ஸ்கூல்ல அது கோயில் திறக்கலையா பஸ் திறக்கலையா பஸ் விடலையா எல்லாத்துலயும் அப்ப கொரோனா வரும்ல. ஒரு டீச்சர் வந்து ஒரு கிராமத்துல ஸ்கூல் நடத்தினா மட்டும்தான் கொரோனா வருமா? வேணாம். நம்ம ஊருக்கு எந்த ஒரு ஸ்கூலும் திறக்கலைனாக்க நம்மளுக்கு வேணாம். எங்களுக்கு புக்கு தேவையில்லை. புக்கு வேணாம் மேடம். வேணாம். அப்படியே வச்சு நான் அலுவலகத்துல சொல்றேன். நான் அலுவலகத்துல சொல்றேன். எங்களுக்கு புக்கு தேவையில்லை. வச்சு வரட்டும். அது ஏன் வாங்கல என்னன்னு கேட்டா யாரு படிக்க தெரியுங்கறியா? எல்லா இங்கிலீஷ். ஏதாவது எங்களால படிக்க முடியுமா? நியாயம் என்ன நீங்க சொல்றது? ஏதாவது படிக்க முடியுமா? இதுக்கு என்ன கேள்வி? இது என்ன வர பதில்னு எங்களுக்கு தெரியுமா? இத வாங்க கொண்டு போய் நாங்க வைக்க வேண்டியதே. இத ஏன் கவர்மெண்ட் கொடுக்குதே? நான் அலுவலகத்துல சொல்றேன். உங்க கருத்தை நான் அலுவலகத்துல சொல்றேன். என் கடமை நான் கொடுத்துட்டேன். இந்த வாரத்துல ரெண்டு நாளாச்சு வந்து சொல்லி கொடுப்போம். ஏதாவது சொல்லி கொடுவா? சொல்லி கொடு. நாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மாணவர்கள் வரக்கூடாதுங்கறாங்க. என்ன செய்ய? ஒரு கிராமத்துல எங்க ஊர்ல வரதுக்கு வாய்ப்பு இல்லதா? உண்மைதான். எங்களுக்கு கொரோனா வர வாய்ப்பு இருக்கா? வராது. ஒரு வருஷமா இருந்து இந்த ஊர்ல இருந்து எங்கயாவது கொரோனா புடிச்சிட்டு போனாளா? இல்ல இல்ல. தனிமே ஒவ்வொருத்தலயே கலக்க ஒரு கலக்க வச்சு நீங்க சொல்றது நியாயம் இல்ல. சொல்லுங்க. பேரண்ட்ஸ்க்கு படிக்க தெரியாத போது மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. நாங்க சொல்லி கொடுக்க ஆர்வமா இருக்கோம். எங்களுக்கு வாய்ப்பு இல்ல. மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுங்கறாங்க. என்ன செய்வீங்க? அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்கறது எங்க கடமை. பெற்றோர்கள் உங்க உரிமையை நீங்க சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு புக்கே வேண்டாமே. சரி நான் அலுவலகத்துல சொல்றேன். எங்களுக்கு புக்கு வேண்டாம். யாரு புக்கு வா?